தேனி லோக்சபா தொகுதியில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில்தான் தேனி கலெக்டர் பல்லவி தேவியிடம் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை ரவீந்திரநாத் தாக்கல் செய்தார். அப்போது தனது சொத்து விவரங்கள் மற்றும் குற்ற வழக்குகள் இருக்கின்றனவா என்பது போன்ற உறுதிமொழி பத்திரமும் கொடுத்தார். அதில் ரவீந்திரநாத் குறிப்பிட்ட சொத்து மதிப்பு விவரங்கள் தற்போது வெளியாகி உள்ளது. தனது கையில் ரொக்கமாக 82,714 ரூபாய், தனது மனைவியின் கையில் 62,450 ரூபாய் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கி கணக்குகளை பொறுத்தளவில் சென்னை மந்தவெளி சிட்டி யூனியன் வங்கியில் 14,73,063 ரூபாயும், பெரியகுளம் சிட்டி யூனியன் வங்கியில் 24,99,410 ரூபாயும் இருப்பு உள்ளதாக கூறியுள்ளார். தனது மனைவிக்கு பெரியகுளம் ஐசிஐசிஐ வங்கிக் கிளையில் 41,307 ரூபாய் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனது மகன் ஜெய்தீப் பெயரில் சென்னை மந்தவெளி சிட்டி யூனியன் வங்கிக் கிளையில் 163,153 ரூபாயும், மகள் ஜெயஸ்ரீ பெயரில் அதே வங்கிக் கிளையில் 161,067 ரூபாய் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ரிலையன்ஸ் மணியில் 56,300 ரூபாய் மதிப்புள்ள பங்குகளும், விஜயானந்தா டெவலப்பர்ஸ் பிரைவேட் நிறுவனத்தில் 33,340 ரூபாய் மதிப்புள்ள பங்குகளும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதுபோல் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் மீட்டர் இன்சூரன்ஸில் 889,575 ரூபாய் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தன்னிடம் 637,992 ரூபாய் மதிப்புள்ள ஹோண்டாய் i10 மற்றும் 36,52,450 ரூபாய் மதிப்புள்ள டொயோட்டோ கார் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் குமாரிடம் 120 கிராம் தங்கமும் 1.1 கிலோ வெள்ளியும், அவரது மனைவியிடம் 76 கிராம் தங்கமும் 4.75 கிலோ வெள்ளியும், 10 கேரட் வைரம் அவரது மகன் ஜெயந்திடம் 120 கிராம் தங்கமும், மகள் ஜெயஸ்ரீயிடம் 300 கிராம் தங்கமும், மகன் ஆதித்யாவிடம் 120 கிராம் தங்கமும் இருப்பதாக கூறியுள்ளார். இப்படி ரவீந்திரநாத் குமாரிடம் இருக்கும் அசையும் சொத்துக்களின் மொத்த மதிப்பு 4,16,27,024 ரூபாய். அவரது மனைவியின் பெயரில் 31,58,506 ரூபாய். மகன் ஜெய்தீப்பிடம் 5,23,256 ரூபாயும், மகள் ஜெயஸ்ரீயின் பெயரில் 10,60,067 ரூபாயும், மகன் ஆதித்யாவிடம் 3,60,000 ரூபாயும் அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாய நிலமாக ரவீந்திரநாத் குமாரிடம் பெரியகுளம் மற்றும் தாமரைக்குளம் ஆகிய கிராமங்களில் 31.37 ஏக்கர் நிலம் உள்ளதாம். இவை அனைத்தும் 2011 வாங்கப்பட்டதாகவும், அந்த நிலத்தில் 15 லட்சம் மதிப்பிலான கட்டுமானம் செய்திருப்பதாகவும், தற்போது அதன் மதிப்பு தோராயமாக 1,90,73,136 ரூபாய் எனவும், தனக்கு பூர்வீக சொத்து கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார். அதேபோல வங்கிகள் மற்றும் தனிநபர்களிடம் வாங்கிய கடன் மற்றும் செலுத்த வேண்டிய தொகை 3,28,34,079 ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். அதில் தனது தம்பிக்கு 33,03,000 ரூபாயும், தனது தாய் விஜயலட்சுமிக்கு 83,10,000 கடன் செலுத்த வேண்டியிருப்பதாக ஓபிஎஸ்ஸின் மகன் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய சாதனை மிகுந்த திட்டங்களாலும், வலிமை வாய்ந்த புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை சின்னம் வெற்றி சின்னமாக இருக்கின்றனாலும், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் இன்றைய அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் கீழ் இயங்கும் இந்த அரசு மக்களுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக நான் என்று அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல, இன்னைக்கு எதிர்கட்சிகளும் பல வித விமர்சனங்களை வைத்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி புரட்சித் தலைவர் ஆட்சியில் எப்படி
ஏழைகளின் கண்ணீரை துடைக்கி வண்ணம் புரட்சி தலைவர் ஆட்சி புரிந்தாரோ அதே வழியில் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி இன்று தமிழ்நாட்டில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு மக்களின் மகத்தான ஆதரவு இன்று இருக்கின்றது. அதனால் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட 40-க்கு 40 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.